இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சந்திரனை தொடர்ந்து சூரியனை நோக்கி இஸ்ரோ அனுப்பியுள்ள ஆதித்யா எல்1 விண்கலத்தின் காட்சிகளை இவை. சூரியனை கண்காணிக்க இஸ்ரோ தரப்பில் முதல் முறையாக ஆதித்யா எல்1 என்ற விண்கலம் வடிவமைக்கப்பட்டது. இந்த விண்கலம் PSLV-C57 ராக்கெட்டில் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவுவதற்கான கவுண்டவுன் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 12:10 தொடங்கியது. சனிக்கிழமை காலை 11:10 PSLV-C57 ராக்கெட்டில் எரிபொருள் நிரப்பும் பணி நிறைவடைந்த பின்னர் தானியங்கி முறையில் இறுதிக்கட்ட சோதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து திட்டமிட்டபடி காலை 11:50 ஆதித்யா எல்1 விண்கலத்துடன் PSLV-C57 ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்தது. Lift off of PSLV-C57 with Aditya L1 on board. Plus 15 seconds. PSLV-C57 का सफल उत्थापन और சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ள ஆதித்யா எல்1 விண்கலம் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை இதன் உயரம் அதிகரிக்கப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட ஆதித்யா எல்1 விண்கலம் திட்டமிட்டபடி புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதையடுத்து பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ஆதித்யா எல்1 விண்கலம் நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவித்தார். Congratulations. The Aditya L1 spacecraft has been injected in an elliptical orbit of 235 by 19,500 km, which is intended very precisely by the PSLV, very unique mission mode here, with the upper stage of the PSLV taking two burn sequence for injecting the primary satellite for the first time. So I want to congratulate PSLV. மேலும் முதல் முறையாக PSLV ராக்கெட்டின் இறுதிக்கட்டம் இரட்டை உந்து விசையுடன் விண்கலத்தை ஏவும் முயற்சியில் வெற்றி பெற்றதாக பாராட்டு தெரிவித்தார். ஒடிசாவின் பாலசோர் அருகே நிகழ்ந்த ரயில் விபத்து தொடர்பாக 3 ரயில்வே ஊழியர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கடந்த June 2 ஒடிசாவின் பாலசோர் மாவட்டம் பகாநகர் பஜார் பகுதியில் ஷாலிமாரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு மற்றொரு தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு ரயிலின் பின்புறம் மோதியது. அப்போது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் சில பெட்டிகள் தடம் புரண்டதில் எதிரே சென்று கொண்டிருந்த பெங்களூரு ஹவுரா ரயிலின் சில பெட்டிகளும் சேதமடைந்தன. இந்த கோர விபத்தில் 295 பேர் உயிரிழந்தனர். 1000 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவ்வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் மூத்த பொறியாளர் அருண்குமார் மகந்தா, பொறியாளர் அமீர்கான், தொழில்நுட்ப ஊழியர் பப்புகுமார் ஆகியோர் ஜூலை மாதம் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இவர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்திய தண்டனை சட்டம் 304, 201 ஆகியவற்றின் கீழ் மற்றும் ரயில்வே சட்டம் 153 கீழ் அவர்கள் மூவர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்ட அனுமதிகளை பெற்ற பிறகே ஆதியோகி சிவன் சிலையை கட்டியதாக ஈஷாயோகா நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கோவை வெள்ளியங்கிரிமலை பழங்குடியின பாதுகாப்பு சங்க தலைவர் முத்தம்மாள் தொடர்ந்த வழக்கில் ஈஷா மையத்தின் ஆதியோகி சிலைக்கு அனுமதி வழங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக சென்னையில் செய்தியாளர்களை ஈஷா மைய நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது ஈஷா யாருடைய நிலத்தையும் ஆக்கிரமிக்கவில்லை என தெரிவித்தனர். சிலை வைக்கிறதுக்கு 2012 தலை கிடையாது. சிலை வந்து நிறுவுறதுக்கு நாங்கள் அப்ளிகேஷன்ல 16 தான் கொடுக்குறோம். சிலைக்கு வந்து நிறுவுறதுக்கு எப்பயுமே தடை கொடுக்கல. அவங்க சிலைக்கு வந்து 2016 தான் நாங்கள் அப்ளிகேஷனே கொடுக்குறோம். 16 பிகினிங்கில் கொடுக்குறோம், 16 எண்டில் அனுமதி கொடுக்குறாங்க. 10 அப்ளிகேஷன் அனுமதி கொடுக்குறாங்க கலெக்டர். நான் அதுக்கப்புறம் ஃபர்தராக சிலை நிறுவப்படுது. ஆதியோகி சிலைக்கு கோவை மாவட்ட ஆட்சியரின் அனுமதி உட்பட சட்ட அனுமதிகள் பெறப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தனர். மலைவாழ் மக்களுக்கு உண்டான இடத்தை வந்து நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறானது, பொய்யானது. திரும்ப சொல்றேன், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் காட்டுங்க சார், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இந்த சர்வே நம்பர் ஈஷா எடுத்திருக்காங்க சொல்லுங்க, நாளைக்கே கொடுத்துறேன் சார். நாங்கள் யானை வழித்தடங்கள் எவற்றையும் ஆக்கிரமிக்கவில்லை என கூறிய ஈஷா நிர்வாகத்தினர் அதற்கான ஆவணங்களை வெளியிட்டனர். மண்டலத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால எங்கள் தளபதி ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும், கெட்ட பெயரை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இங்கு இந்த நகரமன்றம் செயல்படுவதால் நாங்கள் எங்களுடைய ராஜினாமா கடிதத்தை
எங்கள் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களிடம் இதை கொடுக்க போகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியின் செயல்பாடுகள் சரியில்லை என குற்றம் சாட்டி திமுகவைச் சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்துள்ளனர். திமுகவைச் சேர்ந்த திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நகராட்சி கூட்டம் நடைபெற்றது. நகரமன்ற நிர்வாகத்தின் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 7வது வார்டு திமுக உறுப்பினர் புனிதா ராஜேந்திரன் வாயில் கருப்பு துணி கட்டி பங்கேற்றார். கூட்டத்தில் பேசிய திமுக கவுன்சிலர் சின்னசாமி உள்ளிட்டோர் தங்களது வார்டுகளில் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை என்றும் வளர்ச்சித் திட்ட பணிகளில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மருமகனின் தலையீடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். அமைச்சர் மருமகனிடம் கேளுங்கள், அவர் கூறுகிறார், அவர் சொன்னால்தான் எங்களால் செய்ய முடியும் என்று கூறுகிறார். அதுக்கு எங்களால் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இதனையடுத்து பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்து சின்னசாமி உள்ளிட்ட 13 கவுன்சிலர்களும் விரைவில் முதலமைச்சரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர்.